தர்மத்தாலும் கருணையாலும் பெறப்படும் வெற்றியே நிலை பெற்று நிற்கும். அதர்மத்தை தர்மத்தாலும் தீமையை நன்மையாலும் தான் வெல்ல முடியும். அச்சத்தின் வேட்கைதனை அழித்துவிட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். இழி செயல்கள் எதுவும் உங்களை பிடித்து தம் வழி இழுத்து கொண்டு செல்லாதபடி விழிப்புடன் இருப்பீர்களாக. பயமின்றி உழையுங்கள். சலிப்புக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடாதீர்கள். அறிவுடையவர்கள் பெரும்பாலும் அந்த அறிவை ஏழைகளை நசுக்குவதிலும் கொள்ளையிடுவதிலும் உபயோகப்படுத்துகிறார்கள். பெண்ணை அடிமை என்று கருதாதே. முற்காலத்து தமிழர் மனைவியை வாழ்க்கை துணை என்றனர். ஆணுக்கு பெண் சமம். நாள்தோறும் ஏதேனும் ஒரு வேளையில் உடல் வியர்க்கும்படி உழைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவருக்கு நீ தாழ்ந்து விடாதே. அவ்வாறு தாழ்வது அவமானத்திற்குரியதாகும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அச்சமில்லாத துணிவுடன் செய்யுங்கள். பெரும்பாவலன் பாரதி.